हलो फ्रेंड्स वेलकम टू श्रीशा समयल इनकी नम पाकपो सत्मा वीटल एपी रेडी पड़ेद पाकलांग इत पाती रोमे उड़मु नल्दे पड़े कं री गोधम अरेप नंब अंतमारी मारे दान्यम नाम पर्पूँ नंब इतमी पय वह से अरेक उड़मुक रोम शक्ति कम नो वराम तक नम्बर नांगा उड़ एल रोम स्ट्रांगा इवान पुरान पातल सोया बीन एड़कल एल 100 ग्राम पिस्ता पर्प पासी पर्प नान काटे अच्छे अम्ब पचपय सेको वेकल मुंद्रि पचपये सुतना 30 ग्राम इत मूप्राम कप उत्त ग्राम बार्लि अरसी बदाम कोल पाती कल एल्लत्तियुमे नम्ब ओरु नालुलेंदु अंजु निमिषम वरुत्तुक्कु पोरोम नल्ला गैस सिम्ल वच्चिट्टु वरुत्तुक्कुंग अप्पदान इदु करेक्टा इरुक्कुम इल्लैना टेस्ट मारिडुम एल्लत्तियुम वरुत्तुट्टु नींगल मिशिनल आर वच्चिट्टु मिशिनल कुडुत्तु नल्ला इदै पौडरा अरच्चिक्कुंग अप्पडि मिक्सिल नींगल अरक्किर मारि इरुंदा मिक्सिल अरच्चिट्टु नल्ला इदै जलिच्चिट्टु काय वच्चिट्टु एडुत्तु वच्चिक्कुंग नल्ला ओरु 6 मासम वरैक्कुम इदै नम्ब यूस पण्णिक्कलाम इत पाती ना पाल नान कल की नम्ब हार्लिक्स एपी कलकमो बूस्ट अंतमी कलकला कर्प उम्र नम्बर सेतरको इत पाती एलु के रोम शक्ति कम विधान पर्प नम्ब सेतन ना दान्यों सेकाम पर्प पयुदा सेतर उड़मुक रोम नल्दी आरे वे नान मिशन कुछ अरे वे ना उटे पाती ना नईस ना अरेटें एल 100 ग्राम सेतर कट तू सर नानू ना आरे वे नम्बर स्टोर पड़ेल पासी पर्प ना सेकला सपोज पचपयुना नहीं पासी पय सेकें अद ना काट वे पाल से मिक्स पड़ेद काटे इतमी डबाल नम्बर स्टोर पड़ी वैचा एसिया ना कम நல்ல ஒரு பெரிய 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம 100 கிராம் பால் ஊத்தி நம்மளா இத கலக்கிட்டு குடிக்கிறப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க இது எப்பவுமே நம்ம கஞ்சி காசுற மாதிரி காச தேவையில்ல ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வறுத்தாச்சு நல்ல ஒரு வாசனையா டேஸ்டா இருக்கும் இப்போ நான் சூடான பாலை ஊத்தி எப்படி mix பண்றதுன்னு காட்டுறேன் இந்த மாதிரி டப்பால போட்டு வச்சிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் காலையில இட்லி தோசை செய்யாம இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்டோம் எலும்பும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் நோய் வராம இருக்கும்ங்க குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஹார்லிக்ஸ் பூஸ்ட் பக்கமே போக மாட்டாங்க இன்னைக்கு நான் சக்கரை போட்டு தான் காட்டியிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன் நீங்கள் கருப்பட்டி இல்லைனா நாட்டு சக்கரை இல்லை பனங்கற்கண்டு எது இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்க இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ லாக்டவுனில் கடைக்கு போய் வாங்க முடியாது அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் பண்ணியிருக்கேன் சக்கரை போட்டு உங்களுக்கு சக்கரை வேண்டான்னு நினச்சுன்னா நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்குங்க இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம எப்படி ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லாம் கலப்போம் கட்டியாக இல்லாமல் அது மாதிரி நல்லா கரைச்சிக்கலாங்க இல்லைனா இது அடியில் போய் தங்கிடும் உண்டை உண்டையாக நம்மளுக்கு கட்டி இருக்கும் நல்லா சூடான பாலை ஊற்றி இந்த மாதிரி அடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் டைமில் இட்லி தோசைக்கு பதில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய உடம்பு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம எல்லா விதமான பருப்பு பயிர் சேர்த்துருக்கோம் தானியெல்லாம் சேர்க்காம இது பார்த்திங்கன்னா கம்பு கெவுரு நம்ம கோதுமைலாம் சேர்க்கல அதனால் காய்ச்சி தேவையில்லை நல்லா வறுத்துட்டு பண்ணியிருக்கோம் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பால் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்ச நேரம் வச்சுட்டீங்கன்னா கூட அடியில் போய் செட்டில் ஆகிடும் ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணியே குடிங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுடு தண்ணியில் இதை 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக நீங்கள் சர்க்கரைக்கு பதில் உப்பு போட்டுவிட குடிக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரை வேண்டான்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி சாப்பிடுங்க இது பார்த்திங்கன்னா எல்லோருமே சாப்பிட்லாங்க குழந்தைங்கலேருந்து பெரியவரங்க வரைக்கும் ஆனால்
நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வயசானவங்களை இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது பருப்பு நம்ம சேர்த்துருக்கனால அவங்களுக்கு இது ஒத்துக்காது. மிச்சம் எல்லாருமே இதை சாப்பிட்லாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.